அப்போஸ்தலர் 10:2 முதல்ல அவன் தேவ பக்தி உள்ளவனும். அவ யாரு? நீங்க யாரு? மேயலுமா? ஆம், அதை எழுதி வச்சுக்கணும். நீங்க எங்க? மனசுல நான் பக்தி உள்ளவன், நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய விஷயத்துல கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல பக்தி உள்ளவன். இங்க பக்தி உள்ளவன் சொல்லிட்டு வெளியே போயிட்டு வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. எங்கிலும் எல்லா இடங்களிலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஒரு நீதிமான், நான் கர்த்தருக்கு பயந்தவன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறவங்க வாழ்க்கை பாருங்க, அது ரொம்ப மகிமையா இருக்கும். கர்த்தரத்துல பக்தியா இருக்கிறவருடைய வாழ்க்கை பாருங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் அவன் கெட்டு போறவன் இல்லை, அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த உலகத்தின் பார்வைக்கு அந்த ஒரு காரியம் ஒருவேளை உனக்கு ஒரு கூச்சத்தை கொடுக்கலாம், அச்சத்தை கொடுக்கலாம், எப்படி இருக்கிறதுன்னு நீ வாழ்ந்து பார். அந்த கண்களுக்கு முன்பதாகவே தேவன் காண்பித்து கொடுப்பார், இவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வெளியெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, கல்யாணத்துல ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது நாங்களும் இந்த சினிமா பாட்டுக்கு ஆடுறோம், நீயே சேர்ந்து கொஞ்சம் ஆடுறியா அப்படின்வாங்க. நீங்க சொல்லணும், நான் பக்தி உள்ளவன், ஏ வா போடு ஆடு சேர்ந்து. அங்க காட்டணும் உங்க பக்திய, பக்கத்துல பார்த்து சொல்லு. இங்க காட்டுறது இல்ல, இங்க எல்லாரும் பக்தியா தான் இருப்போம், இங்க பக்தியா தான் இருப்போம். அங்க காட்டணும் நம்ம பக்திய. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க சொல்லுங்க பாக்கல. நான் பக்தி உள்ளவன், நான் ஆவிக்குரியவன். இரண்டாவது, அவன் மாத்திரம் தேவ பக்தி உள்ளவனா இருந்து திருப்தி காணவில்லையாம், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். வா, இது ரொம்ப சூப்பர் இல்ல. நான் ஜெபிக்கிறேங்க, நான் சர்ச்சுக்கு போறேங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டங்க, நான் ஞானஸ்தானம் பெற்றங்க, மத்ததுக்கு எக்கேடனா கெட்டு போனா எனக்கு நான் வந்தது அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேனோ, நான் எப்படி நீதிமானோ, நான் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறேனோ, நான் எப்படி ஜெபிக்கிறேனோ, நான் எப்படி அந்நிய பாஷை பேசுகிறேனோ, நான் எப்படி ஆவில் நிரம்பி மகிழ்கிறேனோ, அதே போல என் வீட்டார் அனைவரோடும் கூட. அப்ப என்ன செய்யணும்னா, பக்தி உள்ளவர்கள் வீட்டுல ஒருத்தர தான் இருப்பீங்க. எங்க வீட்டுல பாருங்க, எங்க குடும்பத்துல நாங்க ஆதியிலும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, இடையில வந்தவங்களும் கிடையாது. எங்கள் முன்னோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க பாட்டி தான் முதல் முதல்ல கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா என்னாச்சு, பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. எங்க பாட்டி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. எங்க பாட்டி ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்துவை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ஹோல் ஃபேமிலியில வேற யாருமே கிடையாது. ஏன் அப்படி வரணும் பாருங்க, தாக்கமும் மாற்றமும். அதுக்கு எங்க பாட்டி அப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அப்பவே சும்மா இருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போறதில்ல, பசங்களுக்கு வார்த்தையை சொல்றதில்ல, எங்க பெரியப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் சொல்றதில்ல, பேர பிள்ளைகளாகி எங்களை கொண்டு போறதில்ல. அவ்வளவு கவனம் செலுத்தினாங்க அந்த வயசான நாட்கள்லையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுக்கு நீங்க சில வேலைகளை பார்க்கணும். ஒருவேளை அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு ஆமா கசப்பான வார்த்தைகள் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணணும், நீங்க இறங்கி கொஞ்சம் வேலை பார்க்கணும், இல்ல ஜோம் பண்ணணும். சில நேரங்கள்ல நீங்க அதிகாரம் பெற்றவர்களா இருந்தால் கடிந்து கொண்டு சில வேலையை பார்க்கணும். அப்படி நீங்க இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஞானத்தின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவானவர் அவர்களுக்குள்ள இறங்கி செயல்பட ஆரம்பிப்பா. ஞானத்தை கொடுக்குமா, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:15, நீதிமொழிகள் 29:15 வாசிங்க. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் எதை கொடுக்குமா? நம்ம நினைக்கிறோம் இதை கொடுத்தா ஞானம் எங்க வரப்போகுதுன்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் எதை கொடுக்குமா? ஞானத்தை கொடுக்குமா.
சில மொழி பெயர்ப்புகள் எப்படி திரும்ப வருது? இது இந்த இந்த வசனம் எப்படி திரும்ப வருது? சில மொழி பெயர்ப்புகள் எப்படி திரும்ப வருது? கடிந்து கொள்ளுதலாகிய பிரம்பு ஞானத்தை கொடுக்கும். அப்போ நீங்க சில விஷயங்களை உங்க பிள்ளைங்க லைஃப்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில சில ஒழுக்கத்தை கொண்டு வரணும்னா சில வார்த்தைகள் கடினமாய் பேசுறதுனால தப்பு கிடையாது. அப்படி பேசுறதுனால என்ன உண்டாகும்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உண்டாகும் என்று வேத புஸ்தகம் போதிக்கிறது. நீ எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறியோ இல்லையோ, கர்த்தரை நீ தேடிதான் ஆகணும். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டுல குடும்ப ஜபம் நடந்துதான் ஆகணும். இந்த வீட்டுல ஆராதனை நடந்துதான் ஆகணும். இங்க இருக்கிற அனைவரும் இந்த ஜபத்துல உட்கார்ந்துதான் ஆகணும். சில கடிந்து கொள்ளுதல் தப்பு கிடையாது. இருந்தா என்ன நடக்கும் நான் சொல்றேன். பிள்ளைக்கிடத்துல அந்த கடிந்து கொள்ளுதலை காண்பிக்கிறீங்களா? நல்ல விஷயத்துக்கு அந்த கடிந்து கொள்ளுதலை காட்டுறீங்களா? நான் சொல்றேன், அது தவறு கிடையாது. என வேதம் சொல்லுகிறது, அது ஞானத்தை கொடுக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டேன்பா, அவர் ஜெபம் பண்ணலையா போட்டோம், இவங்க ஆராதிக்கலையா போட்டோம், என்ன ஆகும்? அந்த குடும்பம் இஷ்டத்துக்கு விடப்பட்ட குடும்பமாய் மாறும். அந்த குடும்பம் எப்படி மாறும்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஆவாங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்கள் எப்படி ஆவாங்க? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகளா, இஷ்டத்துக்கு விடப்பட்ட பெண் பிள்ளைகள், இஷ்டத்துக்கு விடப்பட்ட ஆண் பிள்ளைகள், என்ன நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, கொஞ்ச நாள் பொறுத்து தள்ள மேல துண்டு விடுற அளவுக்கு சில அவமானங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளைகள் தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாள். எந்த தாய் தன் இஷ்டத்துக்கு போகிறவளா இருக்கிறாளோ அவள் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு பிரம்பை கையாள மாட்டா. நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. எந்தெந்த பிள்ளைகள் மிகப்பெரிய துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் சர்வே எடுத்து அங்க பார்த்தா அங்க தெரியுது. இஷ்டத்துக்கு விடப்பட்ட தாய்மார்களால் தான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்களாம். இஷ்டத்துக்கெல்லாம் உன்னை விட முடியாது. இது என் வீடு, கர்த்தர் கொடுத்த வீடு. இந்த வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கணும், இந்த வீட்டுல ஒழுங்கா தான் இருக்கணும், இந்த வீட்டுல தேவையில்லாத விஷயத்தை இங்க கொண்டு வரக்கூடாது, இந்த வீட்டுல பரிசுத்தமா தான் வாழணும், சுத்தமா தான் ஜீவிக்கணும்னு எந்த ஒரு தாய், எந்த ஒரு தகப்பன் பிரம்பாகிய கடிந்து கொள்ளுதலை எடுக்கிறானோ எடுக்கிறார்களோ அந்த வீடு ஞானம் பெற்ற வீடு. அந்த கூடாரம் ஞானம் வாழ்ந்தவர்கள் வாழுகிற ஒரு கூடாரம். அப்படிப்பட்டவன் தான் கொர்நேலியு. வேதம் அதைதான் போதிக்கிறது. அவன் தான் கொர்நேலியு. அவன் என்ன செய்தானாம்? தான் மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். அப்படி கொண்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒன்னு நையுண்ணும், ஒன்னு நொய்யுண்ணும், ஒன்னு உதவும், ஒன்னு ஒத்துழைப்பு கொடுக்காது. நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது கர்த்தர் வாசம் பண்ற வீடு, இங்க இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படிதான் வாழணும் என்ற கடிந்து கொள்ளுதலாகிய பிரம்ப. சில பேர் நான் சொல்றேன், குச்சி நீங்க எடுக்க வேண்டாம், உங்க வார்த்தையை குச்சி மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த குச்சியை என்கிட்ட யூஸ் பண்ணாதீங்க, வீட்டுல யூஸ் பண்ணுங்க. இல்ல அவ கேட்டான் அதான் விட்டுட்டேன், இல்ல அவன் கேட்டான் அதுதான் கொடுத்துட்டேன், இல்ல நான் அப்படியே விட்டுட்டேன் இஷ்டத்துக்கு, நான் அப்படியே அவன் கேட்டான் அதனால அப்படியே அனுப்பி விட்டுட்டேன், அவ கேட்டா அதான் நான் சரி போட்டோன்னு சொல்லிட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, தலை மேல என்ன வரணும்? மகிமையான கிரீடம் வருணுமா, இன்ன மண்டை மேல அவமானம் வருணுமான்றத இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கங்க. நான் சொல்லிட்டேன், பிற்காலங்கள் என்று ஒரு காலம் இருக்கு உங்களுக்கு. நான் சொல்றேன், அந்த காலத்துல உன் கண்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்க்கணுமே தவிர பிள்ளைகளுடைய அலங்கோலங்களை நீ பார்க்க கூடாது, பிள்ளைகளுடைய அவலட்சணங்களை நீ பார்க்க கூடாது. அப்ப போயிட்டு பிள்ளைகளுக்காக ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எப்போ பிள்ளைங்க 20, 30, 40 தாண்டதுக்கு அப்புறம், இப்பவே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துவதற்கு நீங்க உங்களை தத்தம் செய்யணும், நீங்க உங்களை டெடிகேட் பண்ணணும், நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவன் தான் நீதிமா. அவன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவ பக்தி உள்ளவனா இருப்பதற்கு எல்லா வேலையும் பார்க்கிறான். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் அந்த குடும்பம் நிற்கவில்லை, அதோடு மாத்திரம் நிற்கவில்லை. என்னென்ன செய்த அந்த குடும்பம்? தான தர்மங்களை செய்கிறதா? அல்லேலூயா. ஆமா, உதவி செய்கிற குடும்பம்,
தன்னால் இயன்ற உதவிகளையும் தர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் எஸ்தரின் புஸ்தகத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு அந்த வாசலின் முற்றத்தில் இருந்ததான மொர்தகாய் உதவி செய்யறான். அவன் உசிரையே காப்பாத்துற உதவியை செஞ்சான். அவனுக்கு அதற்காக யாராச்சும் நன்மை செஞ்சாங்களா? பாத்தீங்கன்னா யாருமே நன்மை செய்யலையா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வந்தது அந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. நான் சொல்லட்டுமா, நீ நற்கிரிகளை செய்து பார், தான தர்மங்களை செய்து பார், உதவி ஒத்தாசைகளை செய்து பார், யார் மேனாலும் மறக்கட்டும், உன்னை படைச்சு ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டாரே. உன்னுடைய நற்கிரியைகள் மறக்கப்பட்டு போகாது. உன்னுடைய தான தர்மங்கள் மனுஷன் மறந்துடலாம், தெய்வம் மறக்க மாட்டார். யார் மூலமா இவனுக்கு உதவி வரணுமோ அந்த ஆளுடைய தூக்கம் போச்சு. நான் சொல்றேன் உங்களுக்கு, யாரும் நீங்க ஒரு நல்ல நற்கிரியை செய்யற நபரா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மார்ச் மாசம் 1st நான் சொல்றேன், இன்னார் இன்னார் மூலம் எனக்கு ஒரு நன்மை வரணும் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் நிமித்தம் அவங்க தூக்கம் போயிடும். உங்கள் நிமித்தம் ஆண்டவர் அவங்க தூக்கத்தை எடுத்து, நான் சொல்றேன், அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை பரலோக தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பா. உங்கள் தான தர்மங்கள் எட்டும், உங்க தான தர்மங்கள் மறக்கப்பட்டு போகாது, உங்கள் தான தர்மங்கள் மண்மூடப்பட்டு போகாது. அது பரத்தில் எட்டப்பட்டு பரத்தின் தேவ தூதன் மூலம் அனுப்பப்பட்டு உங்களுக்கு ஒரு மகா பெரிய உதவி சகாயங்களை தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்துவார். நான் சொல்றேன், எப்பவுமே நன்மைகளை செய்ய சோர்ந்து போகாதீங்க, தர்மங்களை செய்ய சோர்ந்து போகாதீங்க. என்ன, இன்னைக்கு நீங்க அதை செய்யும் போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்க செஞ்சுட்டு போயிருவீங்க. மனிதர்களுக்கு கொடுப்பது, மனிதர்களுக்கு செய்வது, கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தருக்கு செய்வது, நீங்க போயிருவீங்க. நாளைக்கு பிந்தைய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு மபார ஒரு தேவைகள் வரும்பொழுது நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த நாட்கள்ல நீங்க விதைச்ச அந்த விதையானது விருட்சியமாய் மலர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய கனி பலன்களை உங்களுக்கு நிறைவாக கொடுத்துவிடும், மிகப்பெரிய பலாபலன்களை உங்களுக்கு கொடுத்து விடும். எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? வலது கரங்களை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்களிலே தான தர்மங்கள் ஆண்டவரை உதவி செய்கிற குடும்பங்களாய், ஓ எங்கள் குடும்பம் என்ன, இது அழிக்கப்படாத ஒரு ஆற்றல். ஆண்டவரே, தான தர்மங்களை செய்கிறவர்களாய், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதவர்களாய். நான்காவது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதாவது ஜபம் பண்ணுகிறவர் அல்ல, அதுபடி எப்பொழுதும் ஜபம் பண்ண முடியும்? வேலை செய்ய வேணாமா? கடமை நிறைவேற்ற வேணாமா? காரியத்தை நடப்பிக்க வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஒரு ஜப ஆவி, எப்பவுமே ஜபிக்கிற ஒரு ஆட்டிடியூடு, எப்பொழுதுமே தேவனோடு உள்ள ஒரு தொடர்பிலை நிலைத்திருத்தல், இணைத்திருத்தல், அது என்ன பண்ண, அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். அப்போ நீங்கள் நடந்து போகும்பொழுது கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு துதி, வீட்டில் இருக்கும்பொழுது கூட கர்த்தரை பாடுற ஒரு பாட்டு, வசனங்களை சொல்கிற அறிக்கைகளை செய்கிற அந்த ஒரு மனப்பக்குவம், தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிடுவது, ஜெபிப்பது, இது எல்லாமே நான் சொல்கிறேன் கணக்கில் தேவன் பத்திரமாக எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் மறக்கப்படுவது இல்லை, நீங்கள் பக்தியாய் வாழ்வது, உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை பக்தியாய் கொண்டு வருவதற்கு நீங்க போடுற எஃபர்ட் அது வீண் போகாது பிள்ளைகளே, அது வீண் போகாது, அது விரயமாகாது, அது விரயமாகாது. நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தாயாய் தகப்பனாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க கண்ணு மூடுற வரைக்கும் உங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்கணும். அந்த அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தரமானதாய் இருக்க வேணும். 70 80 100 120 அது வரைக்கும் என்ன, நான் சொல்றேன் பாருங்க, நான் கண்ட உண்மையை சொல்றேன், கண்ட உண்மையை சொல்றேன். பெரிய படிப்பு இருக்கிறதுனால, ஓ எங்க அப்பா படித்தவர், எங்க அம்மா ரொம்ப படித்தவங்க, அதனால அந்த படிப்பு நிமித்தம் ஒரு மரியாதை இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மதிப்பெல்லாம் இருக்காது, ஏன்னா உங்களை விட அவங்க பெருசா படிச்சிருவாங்க. வசதி நிமித்தம் ஒரு மதிப்பு வரலாம், காசு அவங்க கையில் இருக்கு, சொத்து அவங்க மேல இருக்கு, அந்த நிமித்தமா தான் மதிப்பு இருக்குமே தவிர உங்க மேல மதிப்பு வராது. ஆனால் ஒரு தாயும் தகப்பனும் பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்க,
அந்த பிள்ளை காலம் ஃபுல்லா உங்க மேல ஒரு மதிப்பு வைக்கும். அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் உங்க மேல ஒரு மதிப்பு வைக்கும், மரியாதை வைக்கும். ஒரு தாயினுடைய பரிசுத்தம், ஒரு தகப்பனுடைய பரிசுத்தம் தான் அந்த பிள்ளைகள் காலம் ஃபுல்லா மதிப்பு கொடுக்கும், காலம் ஃபுல்லா மரியாதையை கொடுக்கும். காலம் ஃபுல்லா மதிப்பு மரியாதையை கொடுத்து அந்த குடும்பத்தை வளர்க்கணும்னு சொன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்காக நீங்க படுற பிரயாசங்கள் வீணாய் போவதும் இல்ல. தேவ சமூகத்திலே அது எட்டுகிறது. தேவ சமூகத்தில் எட்டுகிறபடினால் நான் சொல்றேன், இந்த மாதம் உங்களுக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும், நிறைவு வரும், சம்பூர்ணம் வரும், அற்புதம் வரும், அபிஷேகத்தின் தெய்வீக வல்லமை வரும். நுகத்தடியை முறிச்சு போடும், பாரத்தை எடுத்து போடும், வருத்தத்தை நீக்கி போடும், சங்கடத்தை துரத்தி போடும். தேவையில்லாத அவர்களுடைய நுகங்கள், தேவையில்லாத அவனுடைய நுகங்கள், தேவையில்லாத அவளுடைய நுகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகள் முறிந்து போகும், அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகள் உடைந்து போகும், அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகள் காலியாயிரும்.